நாகூர் சிவன் தெற்கு வீதியில் தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் கொடியினை ஏற்றினார். தொடர்ந்து வழக்கறிஞர் திரு பாண்டியன் அவர்கள் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கட்டிட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள சலுகைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள், சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கட்டிட தொழிலாளர்கள் இல்லாமல் உங்களுக்கு கட்டிடம் கட்டும் பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எலக்ட்ரீஷியன், பிளம்பர்கள் அனைவரையும் இணைத்து இந்த நீங்க ஒரு சங்கமாக நாகூர் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த வகையில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நான் இந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்தை நல்ல உறுதியுடனும் வலுவுடனும் இந்த நாகூர் நகரிலே இயக்கி அனைவருடைய அன்பை பெற்று உங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளில் ஏதாவது இருந்தால் எங்களிடம் தெரிவித்து அதற்கு எங்களால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதையும் செய்தீர்கள் என்று உறுதிமொழியை கொடுத்து கைத்தறியாளர் மலர் மாலை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். மரியாதைக்குரிய சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலாளர்கள் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த கட்டிட தொழிலாளர் சங்கம் கிட்டத்தட்ட இங்க நாகூர்ல வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து செயல்பட்டு வந்தது. சமீப காலத்தில் இடையில் ஒரு 4-5 ஆண்டு காலமாக வந்து இதனுடைய செயல்பாடு வந்து தொடரப்படவில்லை. தற்போது மூவி குமார் அவர்கள் இதை வந்து முயற்சி செய்து வந்த அதனால நீங்க வந்து இந்த கட்டிட தொழிலாளர்கள் அனைவரும், அதாவது கட்டுமானத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுமே, அதாவது அவங்க பிளம்பரா இருந்தாலும் சரி, ஆசாரியா இருந்தாலும் சரி, எலக்ட்ரீஷியனா இருந்தாலும் சரி, லோடுமேன், எல்லாரையுமே வந்து நீங்க இந்த சங்கத்துல இணைச்சுக்கணும். அதோடு மட்டும் இல்ல, இப்ப உள்ள அரசினுடைய நடவடிக்கைப்படி நீங்க எல்லாருமே இதுல உறுப்பினர் ஆகணும். அதான் முக்கியம். நீங்க எல்லாரும் உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னாக்கா கட்டாயமா உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம்ல வந்து சிலது சலுகைகள்லாம் அரசு கொடுத்து. அதனால அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்டிடங்கள்ல யாராக இருந்தாலும் அரசு பல சலுகைகளை வழங்க தயாராக எங்களுடைய அன்பு சகோதரர்